வெல்கம் பேக் சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஸோ யூகேல வந்து எங்க கார் பார்க் பண்ணலாம் ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எது ஃப்ரீ பார்க்கிங் எது பெய்டு பார்க்கிங் பெய்டு பார்க்கிங் எப்படி பே பண்ணணும் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வச்சு பே பண்ணலாமா இல்லை ஒன்லி கேஷா இல்ல கார்டாங்கிறது டீடைல் பற்றி பார்க்கலாம் அந்த அவுட் சைட் பார்த்தீங்கன்னா அதனால் சிலியாக இருக்குது லைக் கார் பார்க் பண்ணுறதுக்குலாம் ஒரு வீடியோவான்னு நினைக்கலாம் எங்கே இடம் இருக்கோ போய் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ அப்படிலாம் இங்கே பண்ண முடியாது நீங்கள் சும்மா இடம் இருக்குது அப்படின்னு போய் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க சார் சர்ட்டன் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஆர்க்கு மேலே பார்க் பண்ணக்கூடாது உடனே ஒன் ஆருக்கு மேலே பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வரும் ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோவில் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூகேலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நான் கார் வாங்கின புதுசில் ஒரு பஸ் லைனில் ஒரு தடவை போயிட்டேன் அதிலே போயிட்டு வர ரிட்டர்ன் அதே லைனில் வந்துவிட்டேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து எனக்கு வரும் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் ஸோ ஒன் டுவெண்ட்டி பவுன்ஸ் ஃபைன் பண்ணிட்டாங்க ஸோ அதே போல் தான் இதுவும் ஸோ பார்க்கிங்லேயும் இங்கே வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கண்ட இடத்துல போய் பார்க் பண்ணிங்கன்னா நிறையா ஃபைன் போடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அதே போல் யூகேல பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் டூ ஹவர்ஸ் அண்ட் ஒன் ஹவர் அந்த மாதிரி நீங்கள் பார்க் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் அடுத்த ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு நீங்கள் ரிட்டர்ன் மறுபடியும் இடத்த பார்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும் மற்றபடி பெரிய பார்க்கிங் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் சில பெய்ட் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து லேக் டிஸ்ட்ரிக் நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பெய்ட் பார்க்கிங் மெஷின் இருந்துச்சு பட் உங்களுடைய நார்மல் டெபிட் ஆர் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் ஆகாது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக தான் நீங்கள் பே பண்ணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மெயினாக இங்கே யூஸ் பண்ணுவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பே பை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது யூகேல அதே போல ரிங் கோ அப்படின்னு ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு ஸோ அந்த ரெண்டு ஆப்பும் நீங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நீங்க எங்க பார்க் பண்றதா இருந்தாலும் ஸோ அது எப்படி ஒர்க் பண்ண போ அந்த அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் சொல்றேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பே பை ஃபோன் ஆப் இப்போ காமிக்கிறேன் எப்படி உக்காதுன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அங்கே லொக்கேஷன் நம்பர்னு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எங்கே போய் அங்கே நீங்கள் கார் பார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் லொக்கேஷன் ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டிங்கனாலே உங்கள் எங்கள் லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்கிறத அது கேப்சர் பண்ணிடும் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுறீங்க இப்போ என்டர் லென்த் ஆஃப் ஸ்டே லைக் எவ்வளோ ஒன் ஹவராக டூ ஹார்ஸா இல்லை தேர்ட்டி மினிட்ஸா அப்படின்னு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே காமிச்சிடும் ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இப்போ நீங்கள் டூ ஆர்ஸ்னால் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா த்ரீ பவுண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் லைக் ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஸ்டே இதாக போகுது என்ட் போகுதுங்கிற நோட்டிஃபிகேஷனும் அவங்க அனுப்புவாங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் லேக் டிஸ்ட்ரிக்ட்டில் போனப்போ ஸ்டே பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் பண்ணிணா நீங்கள் பேமெண்ட்டில் வந்து பேமெண்ட் கார்டையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் கார் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்குமே இந்த டவுட் ரொம்ப இருந்துச்சு ஸோ நான் கார் வாங்கியாச்சு நான் இப்போ ஆக்சுவலி இங்கே ஒரு இந்தியன் க்ரோஸி மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே போய் நான் எதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினை நினச்சி நாங்கள் கிளம்புவோம் பட் எங்கே போய் கார் பார்க் பண்ணுறது எங்கே பண்ணலாம் ஏன்னா நீங்கள் நீங்கள் எப்போதுவோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இல்லாமல் எங்கள் கண்ட இடத்துல நீங்கள் இடம் இருக்கிற இடத்துல நீங்கள் நிறுத்த முடியாது சில லேன் மார்க் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக நீ அங்கே தான் பே பண்ணணும் ஸோ எப்படி கார் பார்க் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல பண்ணால் நீங்கள் பே பண்ணணுமா இல்லை பே மெஷின் இருக்கா இல்லை ஏதோ ஆன்லைனில் பண்ணணுமா அப்படிங்கிற இதில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஒரு புதுசாக நீங்கள் கார் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இருந்த டவுட் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு டாப்பிக்கை நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இப்போ சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் இருக்கும் பெர்மிட் ஹோல்டர்ஸ் ஒன்லின்னு ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்க் பண்ணக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் அப்படின் இருக்கும் ஸோ எயிட் எயிட் ஏஎம் டு எயிட் பிஎம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸுக்கு நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஸோ அந்த மாதிரி நிறையா சைன் போர்ட்ஸ் இருக்கும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு வேறு ஒரு பிளேஸுக்கு போகிறீங்கன்னா இங்கே பார்க்கிங்னு போர்ட் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு ப்ளேஸுக்கு போகிறீங்கனாலும் இந்த பி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அதோட டேரெக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ யூஷுவலாக நம்ம பார்க்கிங்கில் என்ன பண்ணணும்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்க்கிங் நீங்கள் டிக்கெட் எடுப்பீங்க அப்புறம் எக்ஸிட் இப்போ நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்கன்னா அந்த மாலில் எக்ஸிட்டில் போய் நீங்கள் அங்கே யார்கிட்டையாவது நீங்கள் கேஷ் பே பண்ணிட்டு வெளியே வருவீங்க பட் இங்கே அப்படி பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் பார்க் பண்ணுறீங்க இல்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஏதாவது ஒரு காமன் பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறீங்கன்னா அந்த பார்க்கிங்கில் இடத்துலையே ஒரு மெஷின் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கேயே பே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகணும் கார் எடுத்துகிட்டு வெளியே வரணும் ஸோ நம்ம ஊர் மாதிரி நீங்கள் வெளியே வந்துட்டு எக்ஸிட் பண்ணுறப்ப நீங்கள் கார் பார்க் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பிளாக் ஆகி நின்றுறிங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைன்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் கீழே லைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இந்த போர்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கிங் அலௌடாக இருக்கா இடம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அலௌடா அப்படிங்கிற போர்டையும் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ so hopefully, நீங்கள் புதுசாக கார் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்